அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று தரம் மூன்றுக்கான தமிழ் பாடம் வண்ண மீன்கள் என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை நாங்கள் தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்வோம். அதற்கான பயிற்சிகளையும் நாங்கள் இதன் மூலம் இந்த வீடியோவின் மூலம் பார்த்து தெளிவை பெற்றுக்கொள்வோம். ஆகவே முதலாவது நாங்கள் அந்த பாடத்தின் தேர்ச்சிகளையும் கற்றற்பெயர்களையும் அறிந்து கொள்வோம். அதற்கமைய பாடத்தினை தெளிவாக விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். பாருங்கள், இந்த பாடத்தின் தேர்ச்சிகள்: சொற்களஞ்சிய விருத்திக்காக மாணவர்கள் செவி மடுப்பர், சொற்களஞ்சிய விருத்திக்காக மாணவர்கள் பேசுவார், சொற்களஞ்சிய விருத்திக்காக மாணவர் வாசிப்பார், சொற்களஞ்சிய விருத்திக்காக மாணவர் எழுதுவார். ஆகவே இந்த தேர்ச்சிகளில் விளங்கிக் கொள்வது இந்த பாடத்தின் இறுதியில் மாணவர்கள் இந்த பாடத்தை சிறப்பாக செவிமடுத்து பேசுவதுடன் வாசிப்பதுடன் அதற்குரிய சொற்களஞ்சிய சொற்கள்களை எழுதி அதற்குரிய முயற்சிகளை செய்வார் என்பதே இதனது தேர்ச்சிகளாகும். கற்றற்பெயர்களை வாசிப்போம். பாருங்கள், சிறிய கட்டுரைகளை செவிமடுத்து அவற்றை மீளவும் முன்வைப்பார், உரிய வகையில் அதனை பிரயோகிப்பார். இதனை நல்ல முறையில் வண்ண மீன்கள் என்ற பாடத்தை நாம் வாசிக்கப் போகின்றேன், தெளிவாக வாசிக்கப் போகின்றேன். அதனை நல்ல முறையில் செவிமடுப்பதுடன் மாணவர்கள் செவிமடுக்க வேண்டும். அதன் பின் அதற்குரிய பயிற்சிகளை நல்ல முறையில் செய்வதுடன் அவர்களும் மீளவும் அதனை சொல்லக்கூடியவர்களாக மீண்டும் வாசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடியதாக மாற வேண்டும். இதுதான் கற்றற்பெயர்கள். சரி, வண்ண மீன்கள் என்ற தலைப்பில் 11 பாடம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தொட்டி, மீன் தொட்டி தரப்பட்டிருக்குது. நிறைய அழகிய மீன்கள், மஞ்சள் நிறம், நீல நிறம், செம்மஞ்சள் நிறம், அதே நேரம் அழகிய பல வகை மீன் இனங்கள் இந்த தொட்டியினுள் காணப்படுகின்றன. இதற்கமைய இது வந்து தொட்டி, மீன் தொட்டி வீடுகளில், நீங்கள் உங்களது வீடுகளில் கூட இது இருக்கக்கூடும். இதனை பற்றி தெளிவான ஒரு பாட விளக்கம்தான் தரப்போகின்றேன். சரி, இன்றைய பாடத்தினுள் நாங்கள் பிரவேசிப்போம், வாசிப்போம். ரைட். அழகை அனைவரும் விரும்புகின்றோம். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை எமக்கு தருகின்றன. மீண்டும் வாசிக்கின்றேன் இந்த பகுதியை. அனைவரும் நன்றாக செவிமடுங்கள் மாணவர்களே. அழகை அனைவரும் விரும்புகின்றோம். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை எமக்கு தருகின்றன. சரி, மற்றையதை பார்ப்போம். மற்ற பகுதி: நம் முன்னோர் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம், மன நிம்மதியை இழந்தோம். வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கையின் சில அம்சங்களையாவது வீட்டினுள் கொண்டு வர வேண்டும். மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்த்தல் அவ்வாறான ஓர் செயற்பாடாகும். திரும்பவும் நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன், நன்றாக செவிமடுங்கள். ஓகே, ரைட். நம் முன்னோர் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம், மன நிம்மதியை இழந்தோம். வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கையின் சில அம்சங்களையாவது வீட்டினுள் கொண்டு வர வேண்டும். மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்த்தல் அவ்வாறான ஒரு செயற்பாடாகும். சரி, மற்றைய பகுதி:
மீன் தொட்டியின் அழகை ரசியுங்கள். வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றையொன்று துரத்தி செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும்போது எமது மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மீண்டும் ஒரு வாசிப்பு முறை வாசிப்பு. மீன் தொட்டியின் அழகை ரசியுங்கள். வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றையொன்று துரத்தி செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும்போது எமது மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். சரி, மீன் தொட்டியில் எங்களுக்கு கிடைக்கிற நிறைய பயன்கள் பற்றி தான் இதில் குறிப்பிடப்படுது. மீன் தொட்டி ஒன்று ஏன் வீட்டில் கொண்டு வரணும், மீன் தொட்டியினால் எங்களுக்கு கிடைக்கிற பயன்பாடுகள், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைய பாடம் இந்த பாடத்தில் நாங்கள் விளக்கம் பெற்று கொண்டிருக்கிறோம். மற்றைய பகுதியை வாசிப்போம். அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு ஆக்சிஜனே காரணம். அதற்கு நீர்த்தாவரங்களை நீர்த்தொட்டியில் இடலாம் அல்லது செயற்கையாக தொட்டி நீரினுள் ஆக்சிஜனை செலுத்தலாம். தொட்டி நீரினுள் ஆக்சிஜன் குறையுமானால் மீன்கள் சோர்ந்துவிடும். ஆக்சிஜனுடன் அளவான உணவும் தேவை. அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள் தொட்டியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரி, மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்ற. அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்து விளையாடுவதற்கு ஆக்சிஜனே காரணம். அதற்கு நீர்த்தாவரங்களை நீர்த்தொட்டியில் இடலாம் அல்லது செயற்கையாக தொட்டி நீரினுள் ஆக்சிஜனை செலுத்தலாம். தொட்டி நீரினுள் ஆக்சிஜன் குறையுமானால் மீன்கள் சோர்வடைந்து விடும். ஆக்சிஜனுடன் அளவான உணவும் அவற்றுக்கு தேவை. அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள் தொட்டியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா மாணவர்களே, ஆக்சிஜன்ட முக்கியத்துவத்தை பற்றி இதில் விளக்கப்பட்டிருக்குது. மற்றைய பகுதி. இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது எமது உடல் நலத்திற்கும் நல்லது என்று கூறுவர். இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகின்றது. இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளன. எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் இட்டு வளர்த்து பயன்பெறுவோம். சரியா மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க. இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது எமது உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறுவர். இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகிறது. இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளனர். எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுவோம். சரி, இன்றைய பாடம் வாசிப்பு உங்களுக்கு தெளிவாக அமைந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொரு பகுதியையும் இருமுறை நான் வாசித்து காட்டினேன். பாருங்கள், வண்ண மீன்களை வளர்ப்போம், அன்பினை பரிமாறி மகிழ்ச்சி அடைவோம் என்று இறுதியாக முடிவில் தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் வண்ண மீன்கள் வளர்ப்பவர்களாக உங்களது வீடுகளிலும் மீன் தொட்டிகளை அமைத்து அதற்குரிய அதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றனர். ஆகவே இந்த பாடத்தை நல்ல முறையில் செவிமடுத்துங்க. அழகிய முறையில் இந்த பாடத்தின் உள்ளடக்கத்தை நீங்கள் இப்போ பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பாடத்தில் நீங்கள் என்ன செவிமடுத்தீங்க, எதை பற்றி நான் படித்து தந்தேன், என்னென்ன நன்மைகள் இந்த மீன் தொட்டினால் கிடைக்குது, இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசக்கூடியவர்களாக இப்போ இருக்கணும். ரைட், அதுதான் இந்த பாடத்தில் எதிர்பார்க்கப்படுவது. சரி, இந்த பாடத்தில் எங்களுக்கு நாங்கள் எதிர்கொண்ட சொற்கள் சில சொற்களை நான் சொல்லித்தருகின்றேன்.
இந்த சொற்களை சொல்வது எழுதலாக நாங்கள் எழுத பழகிக்கொள்ள வேண்டும். எழுத்து பிழைகள் இன்றி சரியான முறையில் இந்த சொற்களை எழுத தெரிய வேண்டும். பாருங்கள், அந்த சொற்கள் என்னென்றா, பின்வரும் சொற்களை வாசித்து சொல்வது எழுதலாக எழுதுவோம். பாருங்கள், அந்த பாடத்தில் வந்து 12 சொற்கள் நான் தந்திருக்கிறேன். அதை சொல்வது எழுதலாம் நீங்கள் எழுதி பழக வேண்டும். சுறுசுறுப்பு, ஆக்சிஜன், மகிழ்ச்சி, மன அழுத்தம், அமைதி, முன்னோர், செயற்கை, நிம்மதி, இயற்கை, நீர் தாவரங்கள், தொட்டிகள், உடல் நலம். சரி, 12 சொற்கள் தந்திருக்கிறேன். எந்த ஒரு எழுத்து பிழைகளும் இல்லாமல் சரியான முறையில் சொல்வது எழுதலை நீங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை அதை வாசிக்கிறேன் பாருங்கள். சுறுசுறுப்பு, ஆக்சிஜன், மகிழ்ச்சி, மன அழுத்தம், அமைதி, முன்னோர், செயற்கை, நிம்மதி, இயற்கை, நீர்த்தாவரங்கள், தொட்டிகள், உடல் நலம். சரி மாணவர்களே, இதை நீங்கள் வீட்டில் கூட இதனை இந்த நேரமும் இந்த பாடத்தை செவிமடுத்த பிறகு நீங்கள் எழுதக்கூடியவர்களா பெற்றோர்கள் இந்த சொற்களை அழகிய முறையில் வாசித்து காட்டுங்க. இந்த 12 சொற்களையும் குழந்தைகள் எந்த ஒரு எழுத்து பிழைகளும் இல்லாமல் எழுத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு எழுத்து பயிற்சி. முதலாவது நாங்கள் செய்தது கிரகித்தல் பயிற்சி. கேட்டு அவர் ஒழுங்காக செவிமடுத்து விளங்கிக் கொள்வார். அதனை பற்றி பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த சொற்களை எழுத்து பயிற்சிக்காக வேண்டி இந்த சொல்வதெழுதல் காணப்படுது. அதனுடன் பின்வரும் பயிற்சிகள் உங்களுக்கு எழுத்து பயிற்சிக்காக தரப்பட்டுள்ளது. பாருங்கள், அந்த பயிற்சிகள், பயிற்சி ஒன்று, கட்டத்திற்குள் தரப்பட்டுள்ள சொற்களை கொண்டு வாக்கியங்களை பூர்த்தி செய்க. உங்களுக்கு விடை தரப்பட்டிருக்குது. நீங்கள் அதில் இருக்கிற சரியான விடையை தெரிவு செய்து இடைவெளி நிரப்பணும். தரப்பட்ட விடைகள் பாருங்கள், அழகாக, இயற்கையுடன், அழகை, அனைவரும், மகிழ்ச்சியுடன். ஓகே, இப்போது இந்த பாடத்தை சிறப்பான முறையில் செவிமடுத்தீங்க. ஆகவே இந்த வாக்கியங்களை நீங்கள் சரியான சொற்களை பயன்படுத்தி பூரணப்படுத்த தெரியணும். முதலாவது பாருங்கள், அழகை இடைவெளி விரும்புகின்றோம். ரெண்டாவது, நாம் வாழும் வீடு இடைவெளி தரப்பட்டிருக்குது, இருக்க வேண்டும். மூன்றாவது, நம் முன்னோர்கள் இடைவெளி வாழ்ந்தார்கள். நான்காவது வாக்கியம், நிம்மதியாக இடைவெளி வாழ்ந்தார்கள். ஐந்தாவது வாக்கியம், மீன் தொட்டியின் இடைவெளி ரசியுங்கள். ஆகவே மாணவர்களே, விடைகள் 5 மேலே தரப்பட்டிருக்குது. சரியான விடையை தெரிவு செய்து நீங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பயிற்சி 2 பாருங்கள், தரப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுவோம். வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது, 5 வினாக்கள். மீன் தொட்டி வண்ண மீன்கள் என்ற பாடத்தில் 5 வினாக்கள் தரப்பட்டிருக்குது. அதுக்கு சரியான விடையை நீங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், முதலாவது வினா, நாம் வாழும் வீடு எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது வினா, மன அழுத்தம் உள்ள வேலை எமக்கு ஆறுதல் தருவது எது. மன அழுத்தம் உள்ள வேலை எமக்கு ஆறுதல் தருவது எது. மூன்றாவது, மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு உதவுவது எது. மீன்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஒரு வாயு உதவுகின்றது என்று சொல்லித்தந்தார். அதை பற்றி கேட்குறாங்க. நான்காவது கேள்வி, அழகான மீன்களை பார்த்தால் எமக்கு என்ன தோன்றும். சரி, ஐந்தாவது கேள்வி பாருங்கள், நாம் அனைவரும் எதனை விரும்புகின்றோம். ஆகவே சிறப்பாக செவிமடுத்திருந்தால் இந்த பயிற்சியை இலகுவாக உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மூன்றாவது பயிற்சி, இன்னொரு பயிற்சி தந்திருக்கிறேன். இந்த தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து சரியாக பிழையான்றத கூற்றுகளில் எழுதணும். ஓகே, அந்த பந்தியை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஏற்கனவே நான் வாசித்த ஒரு பகுதி. அதை தந்து கேள்விகள் தந்திருக்கிறாங்க. அழகை அனைவரும் விரும்புகின்றோம்,
நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை மக்கு தருகின்றன. இந்த பகுதியை தந்து கேள்விகள் கேட்குறாங்க. வாக்கியங்கள் தரப்பட்டிருக்குது, அது சரியா பிழையா என்பதை நீங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கணும். முதலாவது வாக்கியம், யாவரும் அழகை விரும்புகின்றோம், சரியா பிள்ளையா என்று தெரியும் அல்லவா உங்களுக்கு? இலகுவான கேள்விகள். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும் இரண்டாவது. மூன்றாவது கேள்வி பாருங்க, அலங்கார மீன்களை வளர்ப்பது உடல் நலத்துக்கு நல்லது. சரியா தெளிவாக கேள்விகள் வாசிக்கணும், அப்போ தான் இலகுவாக சரியா பிள்ளையான்றது இலகுவாக எங்களுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கும். நான்காவது கேள்வி, அழகுக்கு அழகு தருவது மீன் வளர்ப்பாகும். சரியா. ஐந்தாவது கடைசி கேள்வி, மீன் வளர்ப்பு எமக்கு துன்பத்தை தரும். சரியா தெளிவாக வாசிங்க, சரியா பிள்ளையா என்பதை இனங்கண்டு கொள்ளுங்க. ரைட், பயிற்சி நான்கு. இன்னொரு பயிற்சியும் தரப்பட்டிருக்குது பாருங்கள். கீறிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லை எழுதுவோம் பாருங்கள். விடைகள் தரப்பட்டிருக்குது, கீழே அந்த பாக்ஸ் பெட்டியில் தரப்பட்டிருக்குது விடைகள். உணவும், சுறுசுறுப்பானவை, அழகு, சிப்பம், மகிழ்ச்சியை. சரியா, அதுதான் விடைகளாக வரப்போகுது. சரி, கேள்விகளை நாங்கள் கவனிப்போம். முதலாவது கேள்வி பாருங்கள், அழகுக்கு சரியா இடைவெளி தருவது மீன் வளர்ப்பாகும். இரண்டாவது பாருங்கள், மீன்களை வளர்ப்பது மன இடைவெளி தருகின்றது. மூன்றாவது பாருங்கள், சிப்பியின் கைவண்ணத்தில் இடைவெளி உருவாகின்றது. நான்காவது கேள்வி, மீன்கள் என்றும் இடைவெளி. ஐந்தாவது கேள்வி, மீன்களுக்கு ஆக்சிஜனுடன் அளவான இடைவெளி தேவை. ஆகவே இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். நன்றாக செவிமடுத்து இந்த பயிற்சிகளை சிறப்பான முறையில் கொப்பிகளில் திகதி போட்டு நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். முதலாவது சிறப்பாக கிரகிக்கணும். நாம் வாசிக்கிறத நல்ல செவிமடுத்திருந்தால் இந்த பயிற்சிகளை உங்களுக்கு இலகுவாக குறுகிய காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நல்ல முறையில் செவிமடுத்த பெண் அதனை பற்றி உங்களுக்கு பேசக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த பயிற்சிகளை நல்ல முறையில் திகதி போட்டு சொல்வதெழுதலுடன் இன்னும் எழுத்து பயிற்சிகள் பல்வேறு தரப்பட்டிருக்குது. நான்கு பயிற்சிகள், அவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு புதிய பாட வேளையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகின்றேன்.